ஹாய், எப்படி சுலபமாக கஷ்டமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கம்மியாக குவான்டிட்டி கொண்டு எப்படி வந்து நம்ம லட்டு செய்யலாம் ஈஸியாக, ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து லட்டு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி தீபாவளி பலகாரத்தில். செய்ய தெரியாதவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். அந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸுகளோட ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத இந்த லட்டில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். செய்ய தெரியாதவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக வரும். கடைகளில் அதிகம் காசு கொடுத்து வாங்காமல் இந்த தீபாவளிக்கு நீங்களே செய்யலாம். வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இதுக்கு எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இதில் சின்ன சின்ன டிப்ஸுகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக பயம் இல்லாமல் செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் கம்மி இன்க்ரீடியன்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சாலுமே உங்களுக்கு, இப்போது நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன், அதுக்கே எனக்கு 1/2 கிலோ லட்டு கிடச்சிருக்கு. வாங்க, இது எப்படி செய்யலாம், டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இதை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் செய்ய தெரியாதவங்களும் செய்யக்கூடிய அளவில் எப்படி செய்யலாம் பயப்படாமல். இப்போ நீங்கள் வந்து ஆரம்ப கால சமையல்காரவங்களாக இருந்தால் கூட இந்த லட்டை வந்து ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற முறையில் கம்மி மெஷர்மெண்ட்டு கொடுத்து அதுக்கான அளவுகளை சொல்லி செய்யலாம். வாங்க, இதுக்கு நான் 1 டம்ளர் தான் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்களாக இருந்தால் இந்தமாரி கம்மியாக போட்டுக்குங்க. 1 டம்ளர் கடலை மாவில் 1 பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி கலருக்கும் சோடா உப்பு வந்து சமையல் சோடா சாஃப்ட்னஸுக்கு, பூந்தி சாஃப்டாக இருக்கணும். நம்ம வந்து காரா பூந்தி மாரி மிச்சருக்கு பொரிக்கிற மாரி கரகரன்னு பொரிச்சிடக்கூடாது. அதனால் அந்த சாஃப்ட் தன்மைக்காக தான் அது, வேறு எதுவும் இல்லை. இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட இதில் வந்து கட்டியே இருக்கக்கூடாது. கட்டி இருந்ததுனாக்கா பூந்தியில் எண்ணெயில் பூந்தி உழுந்தால் வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி மாவாக இந்த அளவில் இருக்கும்போது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி இந்த அளவில் வந்து மாவை கரைச்சி எடுத்துக்குங்க. நீங்கள் இந்த அளவில் மாவு கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பூந்தி தட்டில் ஊற்றும் போது நீங்கள் கரண்டி வச்சு தேய்க்கவே வேணாம், முத்து முத்தாக தானாகவே அது உழுந்துடும். இப்போ நான் உங்களுக்கு அதை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். மாவை வந்து இவ்வளோ தண்ணி சேர்த்து இந்த அளவில் கரைச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டில் இருக்கிற ஜெல்லி கரண்டியை வச்சே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது நல்லா மிதமான சூடு இருக்கணும் எண்ணெய். இந்த மாதிரி இந்த கரைச்ச மாவு அந்த ஜல்லிக்கரண்டியில் மொண்டு மொண்டு நீங்கள் ஊற்றினா மட்டும் போதும், அழகாக முத்து முத்தாக ஒரே மாதிரி உங்களுக்கு பூந்தி கிடச்சிடும். இதில் நீங்கள் கரண்டி வச்சு தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் இந்த அளவில் வந்து நீங்கள் கட்டி இல்லாமல் மாவை மட்டும் கரைச்சிக்கிங்க. இப்போது ஃபுல்லாக எண்ணெய் கொள்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பூந்தியை வந்து போட்டு இதை வந்து ரொம்ப வேக விட்டுடக்கூடாது. எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ரொம்ப வேக விட்டிங்கன்னா நம்ம கார பூந்தி சாப்பிட்ற மாரி கருக்கு கருக்குன்னு ஆகிடும். அதனால் 1/4 பாதம் வெந்தாலே போதும் உங்களுக்கு. வெந்தும் இருக்கணும், சேம் டைம் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ்ஸு பூந்தியில் அப்படியே சாஃப்ட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பூந்தி பிடிக்கிறதுக்கு ஜீராவில் அப்போ தான் ஊறும், அப்சர்வ் பண்ணும். அதுக்காக அந்த சாஃப்ட்னஸோடு அந்த பூந்தியை வந்து அள்ளி எடுத்துடுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் இருக்கட்டும், இந்த சலசலப்பெலாம் அடங்குற அளவுக்கு கூட நீங்கள் விட வேண்டியதில்லை. சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, கலரும் மாறக்கூடாது. அதுமாரி இந்த பூந்தியை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கூட விட்டுட்டிங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஜீரா அதில் இறங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் வதுக்கு வதுக்குன்னு இருக்கணும். அந்த மாதிரி டைம்லேயே பூந்தியை வந்து நீங்கள் அள்ளிடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க, பூந்தி இந்த மாதிரிலாம் வரலன்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறதுனால தான் இப்படி நீங்கள் பூந்தி கட்டி கட்டியாக மாவுகள் உழுந்தாலும் அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். அதுதான் பூந்திக்கு ஷேப்புக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் நீங்கள் கட்டியே ஆயிடுச்சு இதை எப்படி பண்ணுறது அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த கட்டிகளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு இந்த பூந்திகளோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு ஜீராவில் ஊறி நம்ம பூந்தி பிடிக்கிற ஷேப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூந்தியும் பார்த்தீங்கன்னா புட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்ட் தன்மையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/4 டம்ளரே போட்டுக்கலாம். இது சுகர் வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் 1 டம்ளர் சுகர். உங்களுக்கு சுகர் அதிகம் வேணும், நல்ல இனிப்பாக லட்டு வேணும்னா 1:1 போட்டுக்குங்க. இல்லைனா 1:3 இனிப்பான சுகர்னால் 1:3 போதுமானது. இதை வந்து நீங்கள்
ஒரு கம்பி பதம் அளவுக்குலாம் விட வேண்டியதில்லை, அரை கம்பி பதம் முக்கா கம்பி பதம் போதும். நம்ம கையில் தொட்டு எடுத்தோம்னா ஒரு கம்பி பதம் நூல் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த பதம் தேவையில்லை. அரை கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது பாதியிலே கட் ஆகும், அரை கம்பி பதம் வரும். அந்த அளவு ஜீராவே இதுக்கு போதுமானது. அதுவே உங்களுக்கு வந்து நல்லா, இப்போ அரை கம்பி பதம் தான் எனக்கு இது வந்திருக்கு, இதுவே உங்களுக்கு போதுமானது. இதுவே நம்ம பூந்தி பிடிச்சதுக்கப்புறம் நல்லா மேலே பூத்து இருக்கும். உங்களுக்கு இன்னும் பூந்தியில் நல்லா பூத்து இருக்கணும்னா நீங்கள் ஒரு கம்பி பதம் விட்டு கூட அதில் நீங்கள் ஜீராவில் பூந்திகளை ஊற வச்சிடலாம். இப்போது நல்லா அந்த ஜீராவை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியெல்லாம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது மாதிரி ஜீராவில் நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு பூந்தி வந்து ஜூஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி, ஜீரா பத்தில் பத்தும் பத்தாமல் இருக்குன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா பூந்தி வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். பிடிக்கும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பிசு பிசுன்னு நம்ம கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் ஜூஸியாக அந்த மாதிரி இருந்தால் தான் பூந்தி நல்லாயிருக்கும். அதனால் இந்தமாரி கொஞ்சம் நேரம் விட்டு கிளறி இதை வந்து ஆற விட்டுடுங்க. கொஞ்சம் மிதமான சூட்லேயே பிடிச்சிடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆற விட்டுட்டிங்கன்னா எல்லா பூந்திலையும் உங்களுக்கு இப்போ அப்சர்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை மாதிரி பிடிக்கும்போது கொஞ்சம் இலகலாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். இது ஆறிடுச்சின்னா பார்த்தீங்கன்னா நல்லா இறுகிடும். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உள்ளார வந்து அந்த ஜூசி தன்மையோடு இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. நீங்கள் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும்போதே கைகளில் வந்து எண்ணெயோ நெய்யோ தொட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெதவெதப்பான சூட்லேயே லட்டுகளை பிடிச்சிடுங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்ச லட்டில் மேலே அந்த ஜீனியோட அந்த தன்மை வந்து உங்களுக்கு பூத்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம நல்லா ஜூஸியான ஜீராவில் போட்டதுனால இந்த மாதிரி லட்டுகள் கிடச்சிருக்கு. நீங்கள் ஜீராவை கம்மியாக போட்டுட்டிங்கன்னா இனிப்பு கம்மியாக இருக்கும், லட்டு வந்து ஒரு சாஃப்ட் தன்மையில் இருக்காது, ஹார்டு தன்மையில் இருக்கும். இப்போ இதை ஆறினோடனே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறேன், உள்ளார எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். பிடிக்கும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு பிடிச்சிங்கன்னா தான் இந்த அளவில் உங்களுக்கு லட்டுகள் கிடைக்கும். நல்லா பேக்கரி ஸ்டைல் லட்டு அப்படியே உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குன்னு. உங்களுக்கு வேணும்னா இதில் முந்திரி, திராட்சை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.